எனக்கு மெயினான விஷயம் மட்டர் வேணும். Hi guys, welcome to Wealth YouTube. I am Sambath and Shivakannan. Fish இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி பண்ண போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பட்டர் ஸ்மோக்கி ஃபிஷ் பண்ண போறங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனை ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிரலாம். மீனை நல்லா நம்ம கீறி எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு ரொம்ப மெயினான விஷயம் பட்டர் வேணும். பட்டர் போட்டுடலாம். சீரகம் போட்டுக்கலாம். பரமல்லி போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுருவோம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கல் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுருவோம். அது கூடவே அரைச்சி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. காஷ்மீர் சில்லி பவுடர், கறி மசாலா, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீன் அப்படியே போட்டுடலாம். மீன் நம்மளுக்கு பக்கமாக அரை வேக்காடு வெந்து வந்துருச்சு. இந்த டைம் நம்ம எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
மீன் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுக்கு நம்ம ஃபைனல் டச் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்துருங்க. இப்போ நம்மளுக்கு மீன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுலேயே நம்ம கங்கல்லி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம இந்த பட்டர் போட்டு தம் போடணும். கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நம்ம தம் போட்டால் தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பட்டர் போட்டுடலாம். கம்பக்கான் மூடுங்க. நம்ம தம் போட்டு கால் மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சூப்பராக வருதுங்க. பட்டர் நம்மளுக்கு அப்படியே தனியாக வந்து நிற்கிது பாருங்க. இதோட மசாலா தாங்க வேற லெவலில் இருக்கு. இந்த மீன் எடுத்து வச்சிருவோம். பட்டர் ஸ்மோக்கி ஃபிஷ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. முழு மீன் அப்படியே சாப்பாடுல வச்சிருக்கோம், சாப்பிட்டு பார்த்துடலாம். முதல்ல இந்த மசாலா ஓரம் கட்டினோம்னா அடாடாடா அருமையான பீஸ் மீன் அப்படியே நம்மளுக்கு வரி வரியா அழகா இருக்கு பாருங்க. பெத்த பீஸ் பெருமாள் மீன் எப்படி இருக்கு? அருமையா அப்படியே பட்டர் ஸ்மெல்லோட அப்படியே பார்க்கும்போதே எச்ச ஊறுது. மல்லி வந்து குண்டு குண்டா நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்குங்க. அப்படியே சென்டர் பீஸை நம்ம பிச்சோம்னா எலும்பே இல்லாம அருமையான பூ மாதிரி வெந்திருக்கிற பீஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. அப்படியே வெயிட் ரைஸோட சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுருவோம், ஃபர்ஸ்ட் பீஸ் சாப்பிட்டுருவோம். அப்படியே ஒரு பெத்த பீஸை நம்ம உடைச்செடுப்போம். நமக்காகவே பீஸ் உடைச்சா உடையுது, அந்த அளவுக்கு மாட்டேங்குது. உடைக்கும் போது எல்லாம் கொட்டிருச்சு ஆளுக்கு. மீனில் ஒரு அருமையான பெரிய பீஸை பிச்சோம்னா அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. சூப்பராக ரெண்டு முழு மீனை நாங்கள் முழுசாக சமைச்சோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேல் புட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா பேஜ் இருக்குது. மறக்காமல் பேஜ் ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.